எப்பல்லோ மேட்டர்ஸ் சாஃப்ட் அண்ட் சூப்பர் கூலாக இருக்குது. நார்மலாக இருக்கிற மேட்டர்ஸ் மாதிரி ஹீட் இல்லை, அலுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூலாக இருக்குது, ஒரு பெட்டில் ஒரு ஃபேமிலியே தூங்கலாம் போல் அவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. வாங்குகிற விலைக்கு ஏற்ற ஒத்தாவும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆண்மக்களுக்கு வணக்கம். அச்சம்தான் எல்லா தீமைகளின் துவக்கம், அச்சத்திலிருந்து தான் எல்லா துயரங்களும் துவங்குகின்றது. அதே போல் அச்சம் உங்களுடைய வீரியத்தை உறிஞ்சி எடுத்து உங்களுடைய மன உறுதியை அசைத்து உங்கள் திறன்களை அழித்துவிடும். இதனால் நாம் திறனற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அச்சம் உங்கள் வெற்றிக்கு ஒரு எதிரியை போன்றது. அச்சம் உங்கள் மனதிற்கு மோசமானது. அச்சம் என்பது மிகவும் அழிவு உண்டாக்கக்கூடிய ஒரு உணர்வாகும். ஒருவரிடம் அச்சம் இருக்கும் வரை உண்மையான மகிழ்ச்சியும் மன அமைதியும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அச்சம்தான் எல்லா நிலைகளிலும் மனிதன் மிகப்பெரிய பகைவன். அது மனிதனின் மகிழ்ச்சியையும் செயலாற்றும் திறனையும் அழித்துவிட்டது மற்றும் பல மக்களை கோழைகளாகவும் பல மக்களுக்கு தோல்வியையும் கொடுக்கிறது. அச்சம் ஒரு மனிதனுக்கு முயற்சியை எடுக்காத நிலையை உண்டாக்குகிறது. அச்சத்தை தவிர்க்க நாம் எதை கண்டு அஞ்சுகிறோமோ அதை முதலில் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு மேடை ஏறி பேச அச்சப்படுகிறார் என்றால் மேடை அச்சம் நீங்கும் வரை அவர் மேடை ஏறி பேசி பழக வேண்டும். அப்போதான் இந்த அச்சம் போகும். நீங்கள் எதையாவது ஒன்றை கண்டு அஞ்சினால் அதை எதிர்த்து செல்லுங்கள், உங்கள் அச்சம் விலகும். அதே போல் அச்சத்தை போக்க சிறிது நேரம் அமருங்கள், சிந்தியுங்கள், உங்கள் உள்ளத்தோடு உங்களை பற்றி பேசுங்கள். எல்லாவித தேவையில்லாத அச்சங்களும் அஞ்சி ஓடிவிடும். உண்மையில் நமக்கு என்னதான் ஆச்சு, எதனால் நாம் அச்சப்படுகிறோம் என்று ஆராய்ந்து பாருங்கள். உண்மையில் ஒரு சின்ன விஷயத்திற்கு நாம் அச்சப்படுவோம். உண்மையை சொல்ல போனால் அச்சம் ஒன்று இல்லவே இல்லை, அது நமது மனம் செய்யும் வேலைதான். மனதை சரி செய்தால் அச்சத்தை போக்கி உச்சத்தை தொடலாம். அச்சம் உள்ளம் வரை உங்களால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே உடனே அதை புரிந்து எதிர்த்து போராட பழகுங்கள். கடைசியாக துணிவின் விதைகளை உங்கள் மனதில் விதையுங்கள். துணிவை வளர விடுங்கள், அச்சம் தானே இருந்து மடிந்துவிடும். இந்த வாழ்க்கையே நிரந்தரமில்லாத ஒன்று, அதில் அச்சம் மட்டும் நிரந்தரமாக இருக்கப்போது. சிந்தியுங்கள், அச்சத்தை விரட்டுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.